என்ன பண்றீங்க? விளையாடுறீங்களா? என்னதுப்பா பபுள்ஸ்? ஆ சரி சரி விளையாடுங்க. அண்ணி திவி என்ன பண்றீங்க? இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே பரபரப்பா இருக்குது. காலையில வேற டயர்டா வேற இருக்குது. இது வேற பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்கணும். என்ன தம்பி பாப்பா எல்லாம் மாலை கழட்டாம இருக்கிறாங்க. நாங்க வந்து கோயிலே மாலை கழட்டிட்டோம். இங்க பாருங்க அம்மா மேக்கப், பொங்கல் இருக்கு மேக்கப் நடக்குது. கோயில்ல அரிசி, அதான் நம்ம இரும்புடி பையில இருந்து அரிசி எடுத்துட்டு போறோம்லடா, அது வந்து அங்க நம்ம கோயில கொடுத்துட்டு கோயில்ல இருக்கிற அரிசி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த அரிசியை நம்ம எடுத்துட்டு வந்து சந்தனம் அப்புறம் இதெல்லாம், முதல்ல எல்லாம் முந்திரி பருப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க, இப்பெல்லாம் இதெல்லாம் கொடுக்கறது இல்ல, வெறும் அரிசி மட்டும் கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து நம்ம வீட்டுல பொங்கல் வச்சு, அப்புறம் நம்ம இப்ப மாலை கழட்டுறோம் இல்லையா, வந்து மாலை கழட்டி அந்த பொங்கலை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிடுறது. அதனாலதான் பொங்கல் வச்சுட்டு வச்சே முடிச்சுட்டேன், அவ்வளவுதான் டைம் வேற ஆயிடுச்சு. இன்னும் தம்பி பாப்பா அவங்க எல்லாம் என்ன மாலை காட்டல. எனக்கு நான் கோயிலே மூணு நாள் ஆனதும் அங்கேயும் கோயிலே மாலை காட்டிட்டேன். அவங்களுக்கு இப்ப வந்து சாமி கும்பிட வச்சுட்டு மாலை காட்டினா அவ்வளவுதான் முடிஞ்சது. எப்படின்னா பொங்கல் கூட சாப்பிடலாம். கோயிலுக்கு போனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதோட பெரிய சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க போய் நம்ம சிடி ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்கள பார்த்து. ஆனா நின்று பேசுறது கூட டைம் இல்லை. ரெண்டு ரெண்டு வார்த்தை பாக்குறவங்க கிட்டலாம் நின்று நின்று பேசிட்டு பேசிட்டு நல்லா பேசலன்னா கூட டைம் இல்லை. ஏன்னா எல்லாம் ஓடிட்டே இருந்தாங்க. எங்க ஊருக்கார் வேற முன்னாடி முன்னாடி போயிடுறாங்க. அதனால அவங்க கூட ஈக்கெல்லாம் நம்ம போறதுக்கே முடியல. அதனாலதான் உங்களால உங்ககிட்ட நின்று சரியா பேசக்கூட முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்தா கண்டிப்பா உங்களை நல்லா நின்று பேசிட்டு வரேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, யாரும் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளையும் பார்த்துக்கிட்டு பேசணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி இப்ப போய் சாமி கும்பிட்டுலாம். சரி வாங்க. சாமிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, பொங்கல் வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நல்ல நேரம் பார்த்து மாலை கழட்டணும். ஏன்னா நல்ல நேரத்தில் தான் மாலை கழட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நல்ல நேரம் பார்த்து மாலையை கழட்டிட்டேன்னா மறுபடியும் நம்ம எப்பயும் போல இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாலை போட்டிருக்கும் போது அந்த சாமி பக்தின்னு நல்ல ஜாலியாக இருந்துச்சு. அது கோயிலுக்கு போனது நல்லா இருந்துச்சு. அது என்ன ஒரு இதுன்னா, இவங்களை போய் தூக்கிட்டே தான் சொன்ன மாதிரி குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறது பெரிய சிரமமாக தாங்க இருக்குது. இவங்களை போய் தூக்கிட்டே ஓடி ஓடி இந்த ஷோல்டரில் கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. எவ்வளோ லோடு வாங்கிட்டு வந்து இங்கே காட்டுப்பா, இவ்வளோதான் வாங்க முடிஞ்சுதா? எங்கே போனாலும் சொல்லவே வேண்டாம், இவங்க மொத்தம் பார்க்குறதெல்லாம் கேட்குறாங்க. அது எங்கள் அரியன்னா சொல்லவே வேண்டாம். அம்மா எனக்கு பால் வாங்கி கொடுமா, பேட்டை வாங்கி கொடுமா, கிச்சன் செட் வாங்கி கொடுமான்னு ஒரே ராடி பண்ணிட்டான். என்னென்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க? தா பபுள்ஸு, கிச்சன் செட்டெல்லாம் இருக்க மாட்டிருக்கு. ஆ ஆ சரிப்பா பபுள்ஸ். எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்துருக்குது. இன்னும் அதான் சாமி கும்பிட்டு தான் கொடுக்கணும். அதனால சரி சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் பொறி எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ரெனிஸ்கா தெரியாம கொடுக்கலன்னா ரெனிஸ்க்கு சர்ப்ரைஸ். சரி ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Bye. Bye.